खुशका खुशी से खा। Hi viewers, welcome back to my channel Hania Creation. நாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா குஷ்கா செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி புல்லட் அரிசி எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து தண்ணியில் நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கேன். புதினா ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை இலக்காய் லவங்க கிராம்பு, ஒரு பெரிய தேக்கரண்டியில் எண்ணெய் வச்சுட்ருக்கேன். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சின்ன பவுலில் ஒரு கப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு பெரிய தேக்கரண்டி எண்ணெய் எடுத்துகிட்ருக்கேங்க. எண்ணெயை போட்டு நம்ம எண்ணெய் சூடான அப்புறமா பட்டை ஏலக்காய் லவங்கம் போட போகிறோம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் வதக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் வந்து நம்ம பட்டை ஏலக்காய் லவங்கம் போடணும். அது போட்டு அப்புறமா நம்ம இப்போ என்ன போடுறோன்னா வெங்காயத்தை போடுறோங்க. வெங்காயத்தை போட்டு வதக்குறோங்க. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கினோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நம்ம போடணும். போட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுத போட்டு நம்ம வதக்கிட்டு எப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம புதினாவும் போட்டிருக்கோங்க. புதினாவை போட்டு அதையும் வந்து நம்ம வதக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி கொண்டு விடுது, புதினாலாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணியை வந்து நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் இந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கோம். ஒரு டம்ளர் அரிசினா அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து இப்போ வந்து நம்ம போடப்போகிறோங்க. பழைய அரிசியாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோங்க. புது அரிசியாக இருந்தால் நீங்கள் வந்து ஈக்குவலாக ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நம்ம வந்து போட போகிறோங்க. ஒரு டம்ளர் தண்ணி போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணியை போட்டிருக்கோம். ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டிருக்கோம். இது பழைய அரிசின்றதுனால நான் வந்து ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேங்க. போட்டு இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து வதக்கும் போது போட்டிருக்கோம். இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு நம்ம வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். போதுமானதுன்னு விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வரும்போது நம்ம வந்து அரிசியை வந்து மிக்ஸ் பண்ணி தம்மு கொட்டோன்னா குஷ்கா ரெடி ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துடணுங்க. இந்த மாதிரி எல்லா அரிசியும் வந்து தண்ணியில் வந்து சேர்த்துனாங்க. உப்பு சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து சிம்மு இது அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து தம்முக்கு விட்டுணுங்க. அது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் அரிசியும் வந்து வெந்து சரி சமமாக தம் ஆகிடுங்க. பார்த்தோன்னா இது வந்து தண்ணி வந்து வத்திட்டு வருது பாருங்கள். நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தம்மில் விடணும்.
தண்ணி எல்லாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருமையான குஷ்கா ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிளேட்டை திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாரு இந்த மாதிரி ஆவி வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு தம் ஆகிடுச்சு. நான் குஷ்கா தயார், குஷ்கா ரெடி ஆகிடுச்சுங்க. குஷ்கா தயார். இப்போ பார்த்தீங்கன்னா குஷ்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோவை கண்டு மகிழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.